என் வர்சஸ் த என்னை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பணம் பத்தும் செய்யும்னு சொல்லுவாங்களே, அதனால பணத்தை வச்சுக்கிற பத்து பேர் தான் பார்க்க போறோம். டாப் 10 வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். 10ல இருந்து ஒன்று போகலாம். $1 பில்லியன் வந்து 7,000 கோடினு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கோ டு த சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். த 10th பிளேஸ் கோஸ் டு இந்தியன் ரிச்சஸ்ட் பர்சன் முகேஷ் அம்பானி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இவர் தான் 10th பிளேஸில் இருந்துட்டு இருக்காரு. ரிலையன்ஸ் ஜியோ கம்பெனியோட ஓனர் துருவே அம்பானி வந்து அவங்களுடைய அப்பா எப்போவோ கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்கக்கிட்டேருந்து நம்ம ஏதாவது கற்றுக்கணும்ல, ஸோ இவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, காசை ஏர்ன் பண்ணுறதை விட செலவு பண்ணுறது ஈஸி அப்படின்றத முகேஷ் அம்பானி கிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம முகேஷ் அம்பானியோட நெட்ஒர்க்கை பார்க்க போகிறோம்ல. ஸோ நான் $1 பில்லியன்க்கு என்ன சொன்னேன், 7,000 crores. முகேஷ் அம்பானியோட நெட்ஒர்க் $84 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து 9th and 8th பொசிஷனுக்கு போகலாம். ஸோ 9th and 8th பொசிஷனில் 9th பொசிஷனில் செல் கேப்ரன் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நபர். அப்புறமா 8th பொசிஷனில் லாரி பேஜ், கூகுள்ன்ற கம்பெனியோட ஓனர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸோ இவங்க பற்றி நான் சொல்லவே தேவையில்ல. கூகுள்ன்ற கம்பெனி வந்து இப்போது பெஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கு. அப்புறம் ஆனால் இவங்கக்கிட்டயே இந்த செல்கேப்ரன் லாரி பேஜ் இவங்க ரெண்டு பேர்கிட்ட நான் எது தெரியுமா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன். இவங்க வந்து கூகுள்ன்ற கம்பெனி ஆரம்பித்தது அவங்க வீடில் ரெண்டு எழுத்த வீட்டில் கார் பார்க்கிங் ஸ்பேஸில் தான் அவங்க கம்பெனியே ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ அது ரொம்ப பெரிய கம்பெனியாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் 8th and 9th பொசிஷனில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ 9th பொசிஷனில் இருக்கிற செல்கேப்ரனோட நெட்ஒர்க் வந்து 89 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். லாரி பேஜோட நெட்ஒர்க் வந்து 91.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், அதிகம். ஓகே, இப்போ நம்ம வந்து 7th பொசிஷனை பார்க்கலாமா. லாரி எலிசன் மாதிரி லாரி எலிசன் ஒன்றா தெரியல. ஸோ லாரி எலிசன்ன்ற இவர் தான் வந்து டாப் 7th பொசிஷனில் இருந்துட்டு இருந்தாரு. அப்புறமா இவர் வந்து எந்த கம்பெனியோட ஓனர்னா ஓராக்கிள்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ நான் ஓராக்கிளில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரௌண்டில் நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் அது வந்து ஒரு தனிப்பட்ட சாஃப்ட்வேர். ஸோ ஓராக்கிள்ன்ற கம்பெனியை இவரும் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட நெட்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட நெட்ஒர்க் 93 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். அப்புறமா இவர் வந்து இந்த டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன்ஸ்லேயே தங்கிட்ட இருக்கிற காசை கொஞ்சம் கூட கவலையே படாமல் செலவழிக்கிற ஒரு தனிப்பட்ட நபர்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டாப் 6th பொசிஷனுக்கு போகலாமா. டாப் 6th பொசிஷனில் இருக்கிறது வாரன் பஃபெட். இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இவர் வந்து கம்பெனி ஆரம்பித்த ஆள் இல்லை, இவங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆள். ஏற்கனவே ஒரு கம்பெனி இருக்கோ அந்த காசு கொடுத்து அதோடைய ப்ராஃபிட்டை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இவர் வந்து பெர்க்ஷேர் ஹேத்வே அப்படின்ற இந்த கம்பெனியில் தான் நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கம்பெனி வந்து நம்ம பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ஆனால் நிறைய கம்பெனிஸ்க்கு பின்னாடியும் டிஷர்ட்ஸ் மாதிரி ஸ்டாக்ஸ்க்கு பின்னாடியும் இந்த பெர்க்ஷேர் ஹேத்வேயோட பங்கு ரொம்பவே பெரிய பங்காக இருந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் இவரோட நெட்ஒர்க் பார்த்துடலாமா. இவரோட நெட்ஒர்க் வந்து 96 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். ஓகே, இப்போ வந்து டாப் 5th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர்னு நினைக்கிறேன், மார்க் சூபர்பர்க். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இதெல்லாம் அவரோட தான். இங்கே வந்து டெக்னாலஜியை இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அப்புறமா இவரோட நெட்ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா 97 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். ஓகே, இன்னொன்று இப்போ டாப் 4th பொசிஷனில் போகிறோமா. நம்ம எல்லாருமே பணக்காரங்கன்னு பேரிட்டாலே நம்ம மறக்கவே முடியாது ஒரு ஆள், அவர் தான் மைக்ரோசாஃப்டோட ஓனர் பில் கேட்ஸ்.
அவர்தான் ஃபோர்த் பொசிஷன்ல இருந்துட்டு இருக்காரு. மைக்ரோசாஃப்டோட ஓனரா இருந்துகிட்டு இப்போ டாப் ஃபோர்த் பொசிஷன்லயும் இருக்காரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 124 நினைச்சேன், இப்போ 134 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் இவருடைய நெட் வொர்த். ஓகே, இப்போ நம்ம டாப் தேர்டு போலாமா? ஆனா டாப் தேர்ட்ல தான் நம்ம யாருக்குமே தெரியாது ஒருத்தர், இது முன்னாடி எனக்கே தெரியாது அப்படி ஒருத்தர் யாரா அதுன்னு பார்த்தோம்னா பெர்னர்ட் அர்னால்ட். பெர்னர்ட் அர்னால்டா யார் சார் இது, யார் ஃபர்ஸ்டா இது புதுசா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கே புதுசுதா. ஸோ பெர்னர்ட் அர்னால்ட்ன்றவர் லூயி எசிசன் நினைக்கிறேன். நான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணும்போது LMSV இது எதுவும் வந்துச்சு. இவரோட நெட் வொர்த் வந்து 188 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். ஓகே, எல்லாத்தையும் வச்சு முழுகள் போயிட்டே இருக்கும். ஓகே, நம்ம டாப் செகண்ட் பொசிஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், ஈலான் மஸ்க். இவர் வந்து எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காருன்னு என்னால் சொல்லவே முடியாது. ஸ்பேஸ்எக்ஸ், டெஸ்லா, சோலார் சிஸ்டி, தி போரிங் கம்பெனி இப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனையோ கம்பெனிஸ், 9 கம்பெனிஸ் தொடர்ந்துருக்காரு நான் எண்ணி பார்த்தேன். ஓகே, அப்புறமா இவரோட நெட்வொர்க் வந்து 191 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். ஓகே, நம்ம 96 எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ல, அப்போது பில்கேட்ஸ் வந்து 100 கீழே இருந்ததை 100 மேலே வாட்ச் உள்ளுக்குள்ளே போடாது. இப்போ டாப் ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கிற ஜெஃப் பேசஸ் வந்து 200 கீழே இருக்குல்ல, ஸோ அதை உடச்சி உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு டாப் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிற ஜெஃப் பேசஸோட நெட்வொர்க் 200.9 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். அப்புறமா ஜெஃப் பேசஸ் எந்த கம்பெனி ஓன் பண்ணுறாரு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், அமேசான். நம்ம இன்டர்நெட்லேயே இப்போல்லாம் அதுதான் ரொம்பவே இதுவாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ லாக்டவுனில் போட்டுட்டு இருக்காங்க, ஸோ நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஃபோன் எடுத்து அமேசானை கிளிக் பண்ணி என்ன வேணும்னு சொல்லி கொடுத்தா போதும், அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ லாக்டவுனில் இருந்தும் இது வந்து வீட்டில் உக்காந்தே எல்லா வேலையும் செய்கிற மாதிரி ஈஸியாக தான் வந்துட்டு இருக்கு. அப்புறமா நீங்கள் வந்து இந்த டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன்லையும் யார் உழைச்சிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஜெஃப் பேசோஸ் அமேசானே கம்பெனி ஒரு ஸ்க்ராச் ஒரு கராஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி போடுறாரு. அந்த லாரி பேஜஸ் இருக்கு அப்படின்னா கூகுளில் ஒரு கார் பார்க்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடைஞ்சதான். இல்லை நம்ம இந்தியன்ரா அப்படின்னு சொல்கிற முகேஷ் அம்பானியா, இல்லை வாரன் பஃபட் இவ்வளோ வயசாலையோ அவருடைய 6வது பொசிஷனை பெர்க்ஷர் ஹேத்வே எவ்வளோ ஒருத்தர் ஓன் பண்ணாலும் அவங்க அதுலேருந்து ப்ராஃபிட் இருக்கிறது மூலமாக பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் வந்து இவங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் யார் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஆள் இதில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பில்கேட்ஸ் தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மைக்ரோசாஃப்ட்ன்ற ஒரு அவர் வந்து அந்த லேர்னிங் ப்ராசஸ் மூலமாக பண்ணி பணக்காரராக ஆகியிருக்காங்க, அதுதான் இவர்கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.